வழிகாட்டுதலை திருவருளை தேடின்ற இந்த பயணத்துல இன்னைக்கு நம்ம வரலட்சுமி நோம்பு பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல ஹேமா கேட்ட பூஜை முறை தான் வரலட்சுமி நோம்பு. ஸோ அவங்க கேட்டதுனால இன்னைக்கு இந்த வீடியோவை நான் வரலட்சுமி நோம்புக்கு முன்னாடி அப்லோட் பண்றேன் எல்லாரும் பூஜை பண்றதுக்காக. வரலட்சுமி நோம்பு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு அப்புறம் அந்த பூஜை மெத்தடு எப்படி நான் வந்து பண்ணிட்டு இருக்கேங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு 2013-14 அந்த டைமிங்ல தான் நான் வரலட்சுமி நோம்பு ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப விரும்பி இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சப்போ நமக்கு சொல்லித்தரவும் ஆள் கிடையாது. முத நம்ம முத முத பண்றோங்கிறப்ப உங்க வீட்டுல பழக்கமே இல்லை, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணவங்க தான் அதிகமா இருந்தாங்க. ஆனா என்ன பொறுத்தளவு இறைவனை வணங்குவதற்கு பல வழிமுறைகள்ல பூஜையும் அந்த பூஜையை நம்ம பண்றப்போ கண்டிப்பா நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஆகட்டும் இல்ல மெட்டீரியல் லைஃப் ஆகட்டும் கண்டிப்பா நல்ல சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால என்னவானாலும் சரி நம்ம வரலட்சுமி நோம்பு பண்ணணும்னு ஆரம்பிச்சேன். அப்பதான் வழக்கம் போல எங்க டிவியில தான் கத்துக்கிட்டேன். கே ஆர் விஜயா அவங்க நடிச்ச ஒரு லக்ஷ்மி மூவி ராஜ் டிவியில போட்டாங்க. அது கரெக்டா ஆடி மாசமா பார் டெய்லி ராஜ் டிவியில சாமி படம் போட்டுருவாங்க, அம்மன் படம். அதுல தெரிஞ்சுக்கிட்டதுதான் வரலட்சுமி நோம்பு பத்தி. அது ஃபுல்லாவே லக்ஷ்மிய பத்தின ஒரு மூவி, நேம் மறந்து போயிட்டேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்தேன். அதுல என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி வரும்னா பார்வதி தேவி வந்து விரும்புவாங்க, நமக்குன்னு ஒரு அரண்மனை வேணும் அப்படின்னு விரும்புவாங்க. சோ அப்ப அந்த அரண்மனை வேணும் அப்படின்னா சிவக்கொழுந்து கிட்ட கேக்குறப்போ அவரு வந்து புன்னகைச்சிட்டு நம்ம கைலாயமே போதுமே அப்படின்ட்டு. ஆனா கூட அவங்களால ஏத்துக்கவே முடியாது, நமக்குன்னு ஒரு அரண்மனை வேணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இமயமலையில வந்து பர்வதராஜ புத்திரியா தானே இருந்தாங்க அதனால. சோ அதுக்காக என்ன பண்ணலாம்னு நினைக்கிறப்போ நாரத மகரிஷி அவங்க கிட்ட வருவார், வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி நீங்க வரலட்சுமி நோம்பு பண்ணுங்க, ஏன்னா செல்வத்துக்கு அதிபதி லக்ஷ்மி, அவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீட்டிற்கு உண்டான பிராப்தம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. சோ அதனால அவங்களும் பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை பண்ற மெத்தட் எல்லாமே அந்த மூவியில இருந்தது. சோ அதுல இருந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பூஜை பண்ணுவாங்க, பூஜை பண்ணி முடிச்சோன்னா வரலட்சுமியா அம்பிகை அது லக்ஷ்மியம் வந்து வரம் கொடுத்துருவாங்க, கண்டிப்பா உனக்கு அரண்மனை இருக்கும்னு சொல்லிட்டு. சோ விஸ்வகர்மா மூலமா ஒரு தனியான ஒரு தீவுல அரண்மனை ரெடி ஆயிரும். அரண்மனை கட்டி இந்த அரண்மனைக்குள்ள கிரகப்பிரவேசம் போகும். இந்த கிரகப்பிரவேசத்துக்கு சரியான புரோகிதர் யாரு அப்படின்னு விசாரிக்கிறப்ப அப்படியே நம்மளோட நாரதர் சரியான ஆள்னா ராவணன் தான், அவரு தான் நிறைய வேதங்கள் கத்துவரு. சோ அவரை வச்சு புரோகிதர் நீங்க வச்சுக்கோங்க, அவர் மூலமா கிரக பிரவேசத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவார். எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட்டு கிரக பிரவேசத்துக்கும் ரெடி பண்ணிடுவாங்க. கிரக பிரவேசம் பண்றதுக்கு அந்த அரண்மனையும் போய் உட்காந்து எல்லா வேத மந்திரங்கள்லாம் ஒழிச்சு முடிச்சோன்னா புரோகிதருக்கு தட்சணை கொடுக்கணும். கரெக்டா புரோகிதர்கிட்ட நம்ம நாரதர் மகரிஷி வந்து சொல்லிடுவார், இந்த அரண்மனை இவ்வளவு பயங்கரமா நல்லா இருக்கு, லக்ஷ்மி கடாட்சியமா இருக்கு, இந்த அரண்மனையில வாசம் செய்யறவங்க நவகிரகங்களை கட்டி ஆளக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க, அந்த அளவு கட்டமைப்போட இருக்கு இந்த இடம் அப்படின்னு சொன்னோடனே ராவணனுக்கு ஆசையை தூண்டி விட்டுவார். அது வரைக்கும் ராவணன் ரொம்ப நல்லவள. இந்த ஆசையின் காரணமாக தட்சணை வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அவர் வந்து சொல்லிடுவாரு, இந்த அரண்மனை தான் எனக்கு தட்சணம். என்ன ஒரு ஆசை பாருங்க, புரோகிதம் பண்ண வந்தவரு தட்சணையா அரண்மனைய அம்பிகை கிட்ட கேட்டவன என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. என்னடா பார்வதி தேவி எப்பேற்பட்டவங்க, அவங்க லட்சுமி அப்படின்னு நம்ம பிரிவேதனை பண்ணி பார்க்க கூடாது. இதெல்லாம் தெய்வீகங்களுடைய ஒரு திருவிளையாடலாம் நம்ம நினைச்சுக்கணும். இது ஒரு கதை, ஒரு புராண கதை. இந்த கதையை தான் அவங்க மூவியா எடுத்திருக்காங்க, அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். அழகா அவங்க வந்து கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. இதுதான் அந்த படத்துல காமிச்சாங்க. நிறைய மா லட்சுமி அஷ்டலட்சுமியை பத்தின விஷயமும்
அதுல இருந்தது அதை பேஸ் பண்ணி நான் ஆரம்பிச்சது தான் வரலட்சுமி நோன்பு சோ வரலட்சுமி நோன்பு அப்ப நான் பண்ணதுக்கு இப்ப பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் ஃபர்ஸ்ட் டைம் தான் கொஞ்சம் எப்படி அதை டெக்கரேட் பண்றது அதெல்லாம் தெனறி இருப்பேன் உங்களுக்கு போட்டோஸ் எல்லாம் கூட டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க சிலதுக்கு ஒவ்வொரு வருஷமும் என்னால எடுக்க முடியல சில வருடங்கள் எடுத்ததை நான் போட்டிருக்கோம் ஆனா இப்பொழுது மகாலட்சுமியோடைய தன்மை வேற மாதிரி இருக்கு எங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வைக்கிறப்பயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் டே தான் வெள்ளிக்கிழமை வச்சிருவாங்க சனிக்கிழமை இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை கலசத்தை நம்ம எடுத்துருவாங்க இதுதான் முறை முதல் மூன்று வருடங்கள் அதை தாங்க ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதற்கப்புறம் ஸ்ரீ அரவிந்தோ எழுதிய மகாலட்சுமி பத்தின விஷயங்களை படித்தோம் ஏற்கனவே படித்ததுதான் ஆனால் அந்த பூஜைக்காக படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மறைபொருள் இன்னும் புரிந்தது சரி நம்ம வந்து வெறும் பூஜை மட்டும் பண்ணக்கூடாது அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்ன மாதிரி கேரக்டர் அவங்களுக்கு பிடிச்சது எதையில அவங்க வாசம் பண்ணுவாங்க எப்படி நம்ம இருந்தா உண்மையாகவே மகாலட்சுமியின் கருணைக்கு நம்மளும் பாத்திரமாகலாம் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது மாதிரி 2010 அதாவது 11 சொல்லியிருப்போம் சிவ வழிபாடு பத்தி ஸோ என்ன பொறுத்தளவு தேவாரத்துல அப்பர் சுவாமிகள் சொல்லுவார் அதாவது உறவு என்று மத்தை கொண்டு உணர்வு என்ற கயிற்றால் திரித்தால் அந்த இறைவனோட நம்ம இரண்டரை கலக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பதிகத்திலே இருக்கும் சோ என்ன பொறுத்தளவு நான் பண்ற ஒவ்வொரு பூஜையும் அந்த இறைவனுடன் அதாவது ஒரே கடவுள் தான் அதுல மாற்றமே கிடையாது மாற்று கருத்தே கிடையாது ஆனா விதவிதமா நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு தொடர்பை ஒரு உறவா தான் ஆக்கிப்பேன் அது மாதிரி மகாலட்சுமிய எப்பயுமே மகளா பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா சாதாரண எல்லாரும் மருமகளா பார்ப்பாங்க ஏன்னா மருமகளா பார்த்தா தான் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி கிடையாது மகளா பார்ப்போம் ஒவ்வொரு வருடமும் சரியாக இந்த வரலட்சுமி நோன்புக்கு ஒரு 10 முன்னாடியில இருந்தே பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களுக்காகவே சமைப்பேன் பொண்ணு உங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு சமையல் செஞ்சு நல்லா அது கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பூஜையும் பண்ணுவோம் உணர்வு ரீதியாவும் அவங்களோட இருக்கிற மாதிரி என்ன நான் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனா இதனால என்ன கிடைச்சது அப்படின்னா என்ன கிடைச்சதுங்கிறத விட திருப்தி கிடைச்சது ஒரு பாதுகாப்பு நமக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு இருக்கு நமக்குன்னு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்குது இதை விட வேற என்ன வேணும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம்ல மகாலட்சுமி பூஜை பண்ணும் பொழுது இந்த காசெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணேன் காயின்லாம் அப்படி வர்ற மாதிரி அப்புறம் காயின் இந்த ரூபா நோட்லேயே மாலையெல்லாம் செஞ்சு கூட வச்சேன் எப்ப நமக்கு 500 ருபீஸ் அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி நோட்டை மாத்துனாங்களோ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த காசுக்கு மரியாதையே இல்லை வெறும் குப்பை அது ஒரு பேப்பர் தான் அதுக்குன்னு ஒரு மதிப்பு வேற அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே அப்படியே எங்களோட சாமிக்கிட்ட நான் வந்து இந்த காசு வச்சு அப்படி அலங்கரிக்கிறத சுத்தமா விட்டுட்டேன் ஏன்னா மகாலட்சுமி அப்படிங்கிறது செல்வம் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை கிடையாது வளமை உங்ககிட்ட இருந்தாலும் நீங்க அதை பயன்படுத்தக்கூடிய அளவு அவளோட அருள் நமக்கு இருக்கணும் அவளுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுனால வளமைக்கு உண்டான அம்பிகை அவள் அப்படிங்கறதுல தெளிவான உடனே நான் வந்து இந்த காசு வச்செல்லாம் அலங்காரம் பண்றது கிடையாது இப்ப நம்மளோட வீடியோல எப்படி உங்களுக்கு விரிவு பண்ண போறேன்னா ரொம்ப சிம்பிளா பயமுறுத்துற மாதிரி இல்ல இத்தனை மணிக்கு இந்த நேரத்துல இப்படி சாமி கும்பிடணும் அதெல்லாம் இல்லைங்க நான் என்ன பண்ணி உணர்ந்தேனோ அதையே தான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு விரும்புறேன் சரிங்களா அந்த எளிமையான மெத்தடு தான் அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு வீடியோல வந்து கலச முறை இன்னொரு வீடியோல அவங்களுக்கு எப்படி நீங்க விழுந்து வணங்கணும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இது எல்லாமே என்னன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் உணர்ந்தது ஸ்ரீ அரவிந்தர் ரைட்டிங்ஸ்ல படிச்சது தேவி மகாத்மியம்
அதெல்லாம் வந்து மகாலட்சுமிக்கு உட்கார்ந்து படிச்சிருக்கேன். எனது தேவி மகாத்மியத்துல ஒரு 60-70% மகாலட்சுமியை பத்தி மட்டும்தான் சொல்லுவாங்க. மகாலட்சுமி அரக்கனை அழித்த மாதிரி தான் அதுல வர்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய இயற்கை அறிவுக்கு தகுந்தபடி. சோ அதுல தெரிஞ்சுக்கிட்டது இதெல்லாம் வச்சுதான் என்ன மாதிரி மந்திரங்களை அவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு. இப்ப உங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருது, உங்க பொண்ணு வந்தா எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன இந்த மாதிரி நானே திங்க் பண்ண ஆரம்பிச்சதுதான், அதுல கண்டுபிடிச்சதுதான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புறேன். இப்ப இந்த கலசம் வைக்கிற முறை வரலட்சுமி நோம்புக்கு உண்டானது, அதை கண்டிப்பா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்லிடுவேன். அதுக்கடுத்து நம்ம வந்து மகாலட்சுமிக்கு உண்டான பூஜை முறை அப்படிங்கறது வரலட்சுமிக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய வளமைக்கு உண்டான ஒரு பூஜை முறை, சரிங்களா? அதுக்கு நீங்க எப்படி பண்ணணும், அதை சக்ரா பேஸ் பண்ணி தான் அந்த பூஜை முறையவே நான் வந்து வடிவமைச்சு வச்சிருக்கோம். இது நாங்கெல்லாம் பண்ணி நல்ல ஒரு தன்மையில் என்னை சார்ந்தவர்கள் மாறுவதை பார்த்து உங்களுக்கு அந்த பூஜை முறையும் சொல்லித்தரேன். அதையும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து எப்படி கலச அலங்காரம் அதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.